ஹலோ ரிவான் எல்ஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாடலில் நியூ ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் அதிக ஏசி சேல்ஸ் ஆன ப்ராண்டில் எல்ஜி டாப்பில் இருக்காங்க நம்ம இந்த வீடியோவில் இந்த ஏர் கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற மாடலே எல்ஜி டூஎல் இன்வெர்டர் ஸ்பிலிட் ஏசி சிக்ஸ்டின் ஒன் கண்டர்டபுள் கூலிங் ஃபஸ்ட் இந்த ஏர் கண்டிஷனர் என்ன கெப்பாசிட்டிஸில் அவைலபிள் இருக்குன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் டன் ஒன் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் டூ டன் கெப்பாசிட்டியில் இருக்குது இந்த எல்லா ஏசியோட அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஏர் கண்டிஷனில் இருக்கிற ஒரு அல்டிமேட்டான ஃபீச்சர் வந்து வீராட் மோடுங்க இந்த வீராட் மோட் ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணும்போது உங்கள் ஏசி ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்டேஜில் ரன் ஆகும் அந்த ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்டேஜ் ரீச் பண்ணுறதை டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஃபாஸ்ட் ஸ்பீடில் வந்து ரீச் பண்ணணும் டர்போ கூலிங்கை விட ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர் தாங்க இந்த வீராட் மோட் நெக்ஸ்ட் இதில் டூயல் இன்வெர்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஃபங்க்ஷன் வந்து லோ பவர் கன்சம்ஷனில் மேக்சிமம் கூலிங்கை தர மாதிரி கொடுத்துருக்காங்க திங்க் திங்க்யூ ஆப்னு ஒன்று இருக்குங்க எல்ஜியோட ஓன் ஆப் அந்த ஆப் நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏசி நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம் ஸ்மார்ட் டக்னாசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்மார்ட் டயக்னஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்டி ஃபில்டர் ஃபில்ட்டர் வைரஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ரூம் ஏரில் இருக்கிற டஸ்ட்டு பேக்டீரியாஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணோம் இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரீத்திங்ஸ் வந்து கிடைக்கும் இதில் ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஏசியோட ஃபில்ட்ரை ஃப்ரீ கொண்டாடாக க்ளீன் பண்ண முடியாத அவசியம் இல்லை ஏசி ஃபில்டரில் ஃபார்ம் ஆகிற டஸ்ட் எல்லாமே ஏசி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கும் நம்ம எப்போ ஃபில்ட்ர வாஷ் பண்ணணும்னு இண்டிகேஷன் ஷோ ஆகும் அப்போ நம்ம ஃபில்டர் எடுத்து வாஷ் பண்ணால் போதும் இந்த மாடலில் இன்பில்டாவே ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம எஸ்டாக ஸ்டெப்லைசர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ஏரியாவில் பவர் ஃபிளிக்சேஷன் கம்மியாக இருந்தாலும் ஓகே அதிகமாக இருந்தாலும் ஓகே இந்த ப்ராடக்ட் ஈஸியாக மேனேஜ் பண்ணோம் அதனால் நம்ம எஸ்டா ஸ்டெப்லைசர் வாங்குற காஸ்ட் நம்மளுக்கு ஆகும் ஏசி ரிமோட்ல பார்த்தீங்கன்னா மியூட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா நம்ம ஏசி ரிமோட் பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு பீப் சவுண்ட் வந்து வரும் அந்த சவுண்ட் வந்து பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ன்றதுக்காக அந்த மியூட் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்க ஏசி ரிமோட்டில் மியூட் ஒரு பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏசி ரிமோட்ல எந்த பட்டனை பிரஸ் பண்ணாலும் பீப் சவுண்ட் வராது இந்த ஏர் கண்டிஷனில் ஃபோர் வேசிங்ஸ் ஸ்விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஸ்விங்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் இந்த நாலு டேரக்ஷனில் ஒர்க் ஆகுறதுனால நம்ம ஏசி ஆன் பண்ணிவிட்டு ரூமில் எந்த இடத்துல நம்ம பண்ணினாலும் கூலிங் வந்து கிடைக்கும் நீங்கள் ஏசி பக்கத்தில் நிற்கும் போது உங்களுக்கு கூலிங் எந்த அளவுக்கு இருக்கோ அதே கூலிங் நீங்கள் ரூம் கார்னரில் நிற்கும்போது உங்களுக்கு கூலிங் வந்து கிடைக்கும் கண்டன்சர் பற்றி பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டென்சர் கொடுத்துருக்காங்க காப்பர் கண்டென்சர் எது கொடுத்துருக்காங்கன்னா காப்பர் வந்து லோ பவர் தான் கன்சியூம் பண்ணுவோம் காப்பருடைய லைஃப் டைம் வந்து அதிகம் ஏரில் இருக்க மாய்சஸ்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க நம்ம ரூமாக ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக இந்த காப்பர் கண்டன்சர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காப்பர் கண்டன்சருக்கு ஒரு அடிஷ்னல் ப்ரொடெக்ஷனுக்காக ஓஷன் பிளாக் கோடிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஓஷன் பிளாக் கோடிங் கொடுத்ததுனால கண்டன்சரோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாக இருக்கும் அவுடோர் யூனிட்ல கோல்டு ஃபீன் பிளஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அவுடோ யூனிட்டை வெளியே வைக்கும்போது மழை மழைலாம் பெஞ்சால் அந்த யூனிட் வந்து துருப்பிடிக்காம இருக்கிறதுக்காக ஏழு இருக்க மாய்சாக அப்சர்வ் பண்ணாம இருக்க அவுட் யூனிட்டோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கோல்டு ஃபீன் பிளஸ் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் டயட் மோட்னா என்ன பார்க்கலாம் இந்த டயட் மோட் நீங்கள் ஆன் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் ஏசி வந்து நைன்டீன் பர்சன்ட் பவர் கன்சம்ஷனில் கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணணும் இதனால் உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த டயட் மோட் ஆப்ஷன் வேறு எந்த ஏசியிலுமே இல்லை எல்ஜி இவங்க மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டின் ஒன் கன்ர்டபுலாம் என்ன பார்க்கலாம் இந்த ஏசி நீங்கள் சிக்ஸ் டிஃப்ரெண்ட் கூடிங் கப்பாசிட்டியா யூஸ் பண்ணலாம் சிக்ஸ்டின் ஒன் கன்டர்டபிள்ள ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நார்மல் பண்ணுங்க இப்போ நீங்கள் ஏசியை நார்மலால ரன் பண்ணுறதுக்கு சிக்ஸ்டின் ஒன் கண்டர்டபிள்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்க ஏசி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டில் ரன் ஆகும் இப்போ நீங்கள் ரூம்ல ஒரு ஆள் இருக்கீங்கன்னா உங்க ஒரு ஆளுக்கு ஃபுல் ஏசி ஓட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அப்போ நீங்கள் சிக்ஸ்டின் ஒன் கன்ஃபர்டபிள்ல நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்க ஏசி வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ரன் ஆகும் ஃபார்ட்டி பெர்சன்ட் ஆனாச்சுன்னா உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான குழிங்க ஏசி ப் ப்ரொடியூஸ் பண்ணணும் ரிமைனிங் சிக்ஸ்டி பெர்சென்ட் பவர் வந்து சேவ் பண்ணுங்க ஏஐ மோட் எப்படி எனபிள் பண்ணுறதுனா நீங்கள் சிக்ஸ்டின் ஒன் பண்ணுறது போல ஃபிஃப்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏஐ மோடு வந்து ஆனாடுங்க இந்த ஏஐ மோட் எதுக்குன்னா நம்ம ரூமில் எத்தனை பேர் இருக்குமோ நம்மளை சென்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான குழிங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மோட் கொடுத்துருக்காங்க நம்ம ரிமோட் எடுத்து ஃப்ரீக்வண்ட்டாக கூலிங்காக சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏஐ மோட் வந்து நம்ம ஆன் பண்ணிட்டா நம்மளுக்கு தேவையான குழிங்க ஏசி ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இது ஒரு சூப்பரான ஃபீச்சர் நம்ம ஸ்டார்டிங்காக விராட் மோட் ஒரு ஆப்ஷன் பார்த்து அந்த ஆப்ஷன் எப்படி என்பல் பண்ணுறதுனா சிக்ஸ் இரோ ஒன் கண்டபிள்ல சிக்ஸ் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா விராட் மோட் ஆன் ஆகிடுங்க நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி பற்றி பார்க்கலாம் எல்ஜி ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வண்டி கொடுத்துருக்காங்க பிசிபிக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கம்ப்ரஸருக்கு டென் இயர்ஸ் வாரண்டி அண்ட் டென் இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேஸ் சார்ஜிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த கேஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த பிரான்ஸாக தரதில்லை இல்லை வாரண்டி வைஸ் பார்க்கும்போது எல்ஜி சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்னு பார்க்கலாம் இது நியூ மாடல் என்றதுனால எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்க வாய்ப்பில்லை நீங்கள் ஏசி வாங்க ஸ்டோருக்கு போனால் கூட அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்கை உங்கள் கிட்டே விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் வாங்க போனது ஒரு மாடலாக இருக்கும் வாங்கிட்டு வந்தது ஒரு மாடலாக இருக்கும் அதனால் ஏசி நீங்கள் அமேசானில் வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் அமேசானில் ஏசி வாங்கும்போது அவங்க ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இந்த டயட் மோட் பார்த்தோம் இந்த டயட் மோட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் த்ரீ ஸ்டார் இந்த ஒரு கெப்பாசிட்டியில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சேம் இதே எல்ஜிஎஸ்சில் ஒய்ஃபை மாடல் வந்து இருக்குங்க அந்த ஒய்ஃபை மாடல் வந்து என்ன கெப்பாசிட்டிஸில் கொடுத்துருக்காங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் ஃபைவ் ஸ்டார் ஒய்ஃபை மாடல் அது மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒய்ஃபை ஏசி தான் வேணும்னா நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் ஃபைவ் ஸ்டார் ஏசி வந்து வாங்கணும் இந்த ஏர் கண்டிஷனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துக்கணும் ப்ரைஸ் பற்றி பார்க்கும்போது நார்மல் ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஓவரலாக இந்த ஏர் கண்டிஷனர் வேல்யூ ஃபார்மனிங் ஒர்த்தான ப்ராடக்ட் நல்ல ஒரு நம்பிக்கையான ப்ராண்ட் இந்த மாடல் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தா எல்லா ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்